ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினம் இந்துக்களின் புனித தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. தங்கள் முன்னோர்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தர்ப்பணம் அளிப்பது நன்மை பயக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகார் சங்கமுக தீர்த்தத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பலிகர்ம பூஜைகளை செய்தனர். இதில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோடியக்கரை ஆதிசேது கடலிலும் வேதாரண்யம் சந்நிதி கடலிலும் காமேஸ்வரம் கடலிலும் பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து காதோலை கருகமணி எலுமிச்சை பழத்தை கடலில் வீசி புனித நீராடினர்.